ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏர் கண்டிஷ்னரில் ரெண்டு டைப் ஆஃப் கண்டென்சர் இருக்குது ஒன்று அலுமினியம் கண்டென்சர் இன்னொன்று காப்பர் டைப் கண்டென்சர் இந்த ரெண்டு டைப் கண்டென்சரில் என்ன difference இதில் எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம் first நாம் அலுமினியம் Condenser பற்றி பார்ப்போம் அலுமினியம் condenser வந்து மேனுஃபேக்சர் எதுக்காக இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறாங்கன்னா காப்பரை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் வந்து காஸ்ட்வைஸ் ரொம்ப கம்மி அது நம்ம லாட்டாக போது அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு காப்பரை விட அலுமினியம் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் அதிகன்றதுனால அலுமினியம் கண்டென்சர் யூஸ் பண்ணுறாங்க இந்த அலுமினியம் கண்டென்சர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டிகிரி இருக்க வாட்டரை வந்து ஒரு அலுமினியம் பாத்திரத்துலேயும் ஒரு காப்பர் பாத்திரத்துலேயும் வைக்கிறோம் அப்படின்னா எதில் வந்து சீக்கிரமாக வந்து டெம்பரேச்சர் கம்மியாகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அலுமினியம் பாத்திரம் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி டிகிரி வந்து வாட்டர் நார்மல் டெம்பரேச்சருக்கு வருது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரோட இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இருக்கும் இந்த ஹீட் வந்து எடுக்கிறதும் சரி லாஸ் ஆகுறதும் சரி காப்பரை விட இது கொஞ்சம் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக இருந்ததுனால நம்ம கண்டென்சேஷன் வந்து வர ஹாட் கேஸ் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் வந்து கண்டென்சேஜருக்குள்ளே வரும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து கண்டென்சேஷன் நல்லா ஆகிறதுனால நமக்கு வந்து கன்சப்ஷன் வைஸ் நமக்கு பெட்டராக இருக்குது அலுமினியம் காயில்ஸில் பட் நம்ம இந்த அலுமினிய காயிலில் பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏதாச்சும் ஒரு ஜாயின்ஸ் லீவ் இல்லை ஏதாச்சும் லைனில் லீக் இருந்தனா நம்மளால் வந்து வெல்ட் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது வெல்டிங் டார்ச் வச்சோம் அப்படின்னாலே மெல்ட் ஆகிடும் அந்தளவுக்கு வந்து இது ஹார்ட்னஸ் கம்மி காப்பரை கம்பேர் பண்ணும்போது இதே வந்து ஒரு காப்பர் காயிலாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஃபின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த எந்த இடத்துல லீக் இருக்கோ அதை வந்து நம்ம வெல்ட் அடித்து நம்ம லீக் டெஸ்ட் பண்ணி திரும்ப அதே கண்டென்சரை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதே அலுமினிய கண்டென்சரில் ஒரு லீக் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியாது ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு காப்பர் காயில் திரும்ப நமக்கு அந்த ஏற்ற அந்த சைஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து கேஸ் சார்ஜிங் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஒரு ஏர் கண்டிஷனை வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டென்சர் கேஸ் சார்ஜிங்லாம் சேர்த்து டன்னேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஆகும் அப்போ நமக்கு யூனிட்டோட காஸ்ட்டில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்ன்டேஜ் வரைக்கும் நமக்கு ஆயிடுது இதே நம்ம காப்பர் காயில் எடுக்கும்போது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லீக் ப்ராப்ளத்துக்கு நம்ம சர்வீஸ்க்கு மட்டும் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போது புதுசாக வாங்க போகிறேன் இந்த வீடியோவை பார்த்து ஒரு அவேர்னஸில் புதுசாக எடுக்கிறவங்க ஏர் கண்டிஷ்னர் காப்பர் காயில் எடுக்கிறாங்க ஓகே ஆல்ரெடி நான் வந்து வாங்கிட்டேன் என்னோடய காயில் கண்டன்சர் காயில் வந்து அலுமினியமாக இருக்குது அப்போ நான் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ்ஸ்லாம் நான் பண்ணால் இந்த லீக்கேஜஸ்லேருந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம அலுமினியம் காயில் காப்பர் காயில் இது ரெண்டுத்தையும் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம் நீங்கள் இதில் பார்க்குறத காப்பர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இதோட எண்டு யூ பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் வரும் அந்த செம்பு கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதே நீங்கள் ஒரு அலுமினிய காயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வராது அது வந்து அந்த பைப்புக்கு ரெண்டு பைப்பு கேப்பில் மட்டும்தான் ஃபின்ஸ் இருக்கும் திரும்ப வந்து பைப் லைன்ஸ் வரும் ஃபின்ஸ் நடுவில் மட்டும்தான் இருக்கும் இதோடய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் தான் வரும் நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் இதோட பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் இருக்க நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு இல்லைங்களா அதுலேயே வந்து ஃப்ரீசர்லேயும் வந்து அலுமினியம் தான் ஃப்ரீசர் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் டூ காப்பர் ஒரு ஜாயிண்ட் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் அந்த ஜாயின்ஸ்லேயே வந்து நமக்கு நிறைய லீக்ஸ் வரும் அதை வந்து நம்ம அடிக்கவே முடியாது ஏன்னா காப்பர் டு காப்பர்னால் வெல்ட் அடிக்கலாம் ஆனால் அலுமினியம் டு காப்பருக்கு வந்து நம்ம வெல்ட் அடிக்க முடியாது எப்படி அலுமினியம் காயிலில் வந்து அலுமினியம் வெல்ட் அடிக்க முடியாதோ சேம் அதே மாதிரி அலுமினியம் டு காப்பர் அந்த ஜாயின்ஸ்லேயும் வந்து நம்மளால் வெல்டு பண்ண முடியாது அந்த இடத்துல லீக் வந்தாலும் நம்ம யூசன் த்ரோ தான் பண்ணணும் அந்த கன்டென்சர் காயில் காப்பர் காயிலும் அலுமினியம் காயிலத்துக்கும் நம்ம பார்த்து எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம் அதே மாதிரி அலுமினிய காயில் ஏசி யூஸ் பண்ணுறவங்க கண்ணன் காயில்ல நம்ம பீரியடிக்காக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லீக்கேஜஸ் வந்து கம்மியாகும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அவுட்டோர் இருக்கிட்ட நார்மலாக ரன் ஆகும்போது நம்ம அந்த ஃபேன் ஆப்போசிட்டில் கை வச்சோம்னா நமக்கு வந்து வார்மான ஒரு ஏர் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அவுடோர் உள்ள ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகும் அந்த கண்ணன்சர் காயிலில் அது சர்க்குலேட் ஆகும்போது அவுட்டோர் ஃபேன் மூலயமா அந்த ஹாட் ஏரு நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுறது மூலயமா அங்கே வந்து கண்டன்சேஷன் நடக்குது அந்த ஹாட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக கன்வெர்ட் ஆகி நார்மல் டெம்பரேச்சருக்கு போகும் இது வந்து கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடக்கும் இப்போ வந்து நமக்கு டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு கண்டன்சர் காயில் ஏன்னா இது நம்ம உள்ளே ரூம் உள்ளே வைக்கிற ஏர் கண்டிஷ்னரே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அதிகமாக இருக்கும் இது நம்ம வெளியே அவுட்டரில் வைக்கிறது இன்னும் டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்போ வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக அவுடோர் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த கண்டன்சரில் பிளாக்கேஜ் ஆன டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மூலியமாக ஏர் சக் பண்ணுறதை கம்மி பண்ணணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஹை ப்ரெஷர் ஹை டெம்ப்ரேச்சர் கேஸ் வந்து ப்ராப்பராக கண்டன்சேஷன் ஆகாமல் நமக்கு இன்னமும் ப்ரெஷர் பில்டப் ஆகும் அப்படி ஆகும்போது நமக்கு கம்ப்ரஸர் வந்து ஓவர் ஹீட் ஆகும் ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும் மாதிரி அந்த பைப் லைன் உள்ளே வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது அது காப்பராக இருந்தாலும் அலுமினியமாக இருந்தாலும் எந்த இடம் வீக்காக இருக்கோ அந்த இடம் வந்து நமக்கு லீக் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த இடம் பஸ்ட் ஆகிறதுனால அந்த மைனட் கிராக்கோ ஏதோ ஒன்று ஆகிறனால நமக்கு வந்து லீக் ஸ்டார்ட் ஆகிடும் இதே நம்ம காப்பர் காயில்னால் சொன்ன மாதிரி நம்ம வந்து வெல்ட் வெல்டடிச்சு சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதே அலுமினியம் காயில்னும் போது நம்ம வந்து ரீப்ளேஸ் தான் பண்ண வேண்டியது இருக்குது இதனால் நம்ம சர்வீஸ் பண்ணுறது அவுட் டோரையும் கம்பல்சரியாக நம்ம ப்ராப்பராக வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலுமினிய காயிலும் நம்ம வந்து லீக் ஆகிறத தவிர்க்கலாம் ஸோ அலுமினிய காயில் கண்டென்சர் வச்சுருக்கோங்க சர்வீஸ் பண்ணும்போது சர்வீஸ்க்கு பர்சன் வரும்போதும் அந்த அவுடோரை வந்து கம்பல்சரியாக சர்வீஸ் பண்ணணும் அது வந்து ஒரு அக்சஸபுளாக வைக்கிற இடமும் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிடுறது அது அக்ஸஸ்ஸே பண்ண முடியாது ஒரு சின்ன பிரேக் டவுன் பார்க்குறதுனா கூட அது வந்து ஒரு லேட் இருக்காகவோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா சர்வீஸ்க்கு வரவங்க அவங்க வந்து ரிலேட்டட் ஒரு இதுக்காக வரலாம் நிறைய இது நெக்ஸ்ட் பார்க்கும்போது டைம் வந்து அவங்களுக்கு நிறைய வேஸ்ட் இருந்ததுனால அந்த வைக்கும்போது இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு அக்சஸபுளாக அது வந்து எல்லாருக்குமே தான் அது கஸ்டமராக இருந்தாலும் சரி அது இன்ஜினியர் சைட்லையாக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கஸ்டமருக்கு வந்து இன்ஜினியர் சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த மாதிரி வந்து அக்சஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிரியடிக்காக சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏதாவது சின்ன பேக்ரவுண்ட் இது பண்ணுறனாலும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி கஸ்டமர்ஸும் வந்து அதை அக்செப்ட் பண்ணும் பைப் எக்ஸ்டன் பண்ணி போடுறது ஒரு ரெண்டு மீட்டர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நாளைக்கு சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணலாம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து தண்ணி இதாகும் அது சன் சைட்லேருந்து பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு இது டெரஸில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல காப்பர் கண்டென்சர் காயில் அப்படின்னா நமக்கு லீக் ஏதாச்சும் வந்ததுன்னா நம்ம வெல்ட் அடித்து அதை நம்ம கேஸ் சார்ஜ் மட்டும் பண்ணால் போதும் இதே வந்து அலுமினியம் கண்டென்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீக் வந்துன்னா ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அதை சர்வீஸ் பண்ண முடியாது அதே மாதிரி அலுமினிய காயில் கண்டென்சர் வந்து இருக்கிறவங்க ப்ராப்பராக அதை வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லீக் ஆகிறத தவிர்க்கலான்றதையும் பார்த்தோம் சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸர் சொல்லியிருந்தேன் அது வந்து அலுமினிய காய அலுமினியம் ஃப்ரீஸர் தான் அதில் வந்து பத்து வருஷமாக ஓடுது அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் வராது சில பேர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து கத்திலாம் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் மேக்ஸிமம் அது லீக் வரும் மற்றபடி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அலுமினிய காயில் லீக் வராது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து லோ சைடு லோ சைடு அப்படின்னா நமக்கு கண்டென்சர் வந்து எப்படி ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் வருதோ அதே மாதிரி இந்த ஃப்ரீசர் உள்ளே நம்ம இன்டோர் ஏர் கண்டிஷனரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கலீங்களா இன்டோர் அதில் வந்து லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்விட் வரும் அது வந்து லோ சைடு சொல்லும் அது வந்து கூலிங் வரும் இங்கே அவு அவுட்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை சைடு அது வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வரும் அப்போது நம்ம இந்த அலுமினிய டைப்பை வந்து ஹை சைடில் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வருது ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனரில் லீக்ஸ் வந்து வருது நம்ம ஏர் கண்டிஷ்னரில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கார் ஏர் கண்டிஷ்னரில் எல்லா காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினே டைப் இண்டோர் எவாப்ரேட்டர் காயில் கண்டன்சர் காயில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினிய காயில் தான் கொடுக்குறாங்க சேம் நம்ம எப்படி ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தோமோ அதில் இருக்க கேஸும் இதில் இருக்க கேஸும் ஒன்று தான் ஆர் ஒன் தேர்ட்டி ஃபோர் தான் ஏற்றுறாங்க சில ப்ராண்ட்ஸ் வந்து மாறி இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய கேஸ் வந்து லீஸ் பண்ணுறாங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ரெண்டுமே வந்து சேம் இது தான் அப்போ வந்து உங்களுக்கு அந்த பேக் ப்ரெஷர் சொல்லுவாங்க அந்த கேஸோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா மாறும் பாய்லிங் பாயிண்ட்டு கேஸோட ப்ரெஷர் செக்ஷன் ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் மாறும் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் அப்போ வந்து அந்த நார்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பிட் ஏர் கண்டிஷன் வந்து கெப்பாசிட்டி அதிகமான ஏரியா ரூமோட சைஸ் பெருசு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் காரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ரூம்ஸோட சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டே போதும் அப்படின்றதுனால உங்களுக்கு குயிக்காக கூலிங் கிடைக்கும் அந்த இடத்துல லோ ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுனால நமக்கு அலுமினியம் காயில்ஸ் வந்து லீக் வர்றதில்லை நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோன்னா நம்ம கமர்ஷியல் சில்லர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலுமினிய காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ்னே சொல்லலாம் என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராண்ட் ஒரு சில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஒரு மால் ஐடி இது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற இடம் அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து சில்லர் என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது இப்போ இந்த மாதிரி நம்ம டொமஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அலுமினிய கால்ஸ்னால் கமர்ஷியல்னும் போது அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் ஏன்னா வெளி மார்க்கெட்டில் இதே மாடலு இதே சைஸ் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம கிடைக்காது திரும்பவும் வந்து அந்த என்ன பிராண்டோ அவங்கள தான் நம்ம கான்டாக்ட் பண்ணி அந்த கண்டென்சர் காயில் வந்து வாங்க முடியும் அதே மாதிரி அலுமினியம் காயில் கனன்சர் காயில் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வர ஃபின்ஸ் வந்து அலுமினியம் தான் அது உள்ளே வர பைப் மட்டும்தான் மா காப்பர் ப காயிலில் உள்ள வர பைப் மட்டும்தான் காப்பர் அது வர ஃபின்ஸ் வந்து அலுமினியம் தான் அலுமினியம் காயிலில் நமக்கு ஃபின்ஸ் பைப் எல்லாமே அலுமினியமாக தான் வரும் ஸோ புதுசாக ஏசி வாங்குறவங்க கம்பல்சரியாக கா காப்பர் காயிலாக பார்த்து வாங்குங்க வாங்கினவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்